நடிகர் இயக்குனர் திரு நட்ராஜ் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இருந்திருக்கிறார். சார் வணக்கம். எப்படி இத சொல்றதுன்னே எனக்கு தெரியல மேடம். இது காலையில இருந்து மனசு பெரிய பாரமா இருக்கு. அதாவது நான் அவருடைய படங்கள்ல பல படங்களுக்கு வந்து உதவி ஒளிப்பதிவாளர் நான் ஒர்க் பண்ணிருக்கேன். நான் அவரை பக்கத்துல இருந்து பார்க்கக்கூடிய பெருமை எனக்கு ரொம்ப கிடைச்சது வாழ்க்கையில. அதே மாதிரி அவருடைய வாயிலிருந்து இல்லை முடியாதுங்கிற வார்த்தையே வராது. உதவின்னு போய் கேட்டீங்கன்னாலும் சரி, என்ன கேட்டீங்கனாலும் அவர் இல்லைன்னு சொன்னதான் நான் கேள்விப்பட்டதே கிடையாது. பல பேர் படிக்க வச்சிருக்காரு, பல பல பேருக்கு பல விதங்கள உதவி பண்ணிருக்காரு. செட்டில் ஒருத்தர் வருத்தமா இருந்தா அவரோட பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வீட்டுக்கே போய் உதவி செய்யக்கூடிய மனிதர்கள் அவர் ஒருத்தர். பல புது இயக்குநர்கள், பல புது டெக்னீஷியன், பல ஒளிப்பதிவாளர்கள், நிறைய பேருக்கு முதல் பட வாய்ப்பு கொடுத்தவர் அவர். அந்த எப்படி சொல்றதுன்னு தெரியல. அந்த அவருடைய மறைவு வந்து இந்த நாட்டுக்கே பெரிய ஒரு ஒரு துக்கமான சம்பவம் தான் அது. அந்த அவர் இன்னும் கொஞ்ச நாள் நம்ம கூட இருந்திருக்கலான்றது தான் தோணுது. ரொம்ப மனசு வேதனையா இருக்கு. யாருக்கிட்ட எல்லா நண்பர்களும் ஃபோன் பண்ணி விசாரிக்கும் போது எல்லாரும் சொல்ற வார்த்தை தான், பல பேருக்கு உணவளித்த மனிதர். யா எல்லா ஒரு முகத்துல ஒரு சின்ன சுருக்கம் ஏற்பட்டா கூட என்னன்னு விசாரிச்சு கேட்டு செய்யக்கூடிய மனிதர். எப்படி சொல்றதுன்னு தெரியலங்க, பெரிய இழப்புங்க. இதை எங்களால் தாங்கிக்கவே முடியல. நீங்க வந்து ஒரு ஒரு நடிகர் இயக்குனர் அப்படின்றத தாண்டி ப்ரொடாமினா ஒரு ஒரு மிகச்சிறந்த ஒளிப்பதிவாளரும் கூட. அந்த வகையில ஒரு நடிகரா அவ்வளவு ஒரு கம்பீரமா மிடுக்காக நீங்க விஜயகாந்த் சாரை எப்படி பார்க்கறீங்க? ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் சரிங்க, அவர் நடந்து வர்றது. அவரு நீங்க கேமராக்கு முன்னாடி கூட சில பேர் வந்து அலர்ட்டா இருந்து நடிப்பாங்க. அவர் சாதாரணமா இந்த இதுல இருந்து செட்டுக்குள்ள நடந்து வரும்போது அந்த அந்த கம்பீரம் அந்த மெடுக்கும் குறையவே கூடாதுங்க. ரெண்டாவது அந்த யூனிட்ல எல்லார் பேரையும் தெரிஞ்சு வச்சுப்பாரு. எல்லாரையும் பேர் சொல்லி அழைப்பார். மேடம் நட்ராஜ் எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா? அந்த மாதிரி யார், அதாவது ஒரு ஒரு ஸ்பாட்ல ஒர்க் பண்ற ஒரு சின்ன தம்பியில இருந்து டைரக்டர் தயாரிப்பாளர் வரைக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான மரியாதை, எல்லாரையும் அன்பா அரவணைச்சு. எப்படி நான் சொல்றதுன்னு தெரியல. நான் அவருடைய பட ஷூட்டிங் நடக்கும், நாங்க வேற எங்கேயாவது ஷூட்டிங் நடக்கும்போது பக்கத்துல இருக்காருன்னு போய் பார்க்க போனவரை பேர் வச்சு ஞாபகமா பேர் சொல்லி கூப்பிடுவார். என்ன நட்ராஜ் எப்படி இருக்கீங்க, விஜய் மேடம் எப்படி இருக்காங்க, அவர் எப்படி இருக்காங்க, இவர் கூட ஒர்க் பண்ண எல்லாரும் பேரையும் கேட்பாங்க. இந்த மாதிரி வந்து பெரிய மனசுல யாருக்கும் இருக்காது. அதாவது எப்படி சொல்றது, அவர் எல்லாரையுமே வந்து தன்னுடைய சகோதரனா, தன்னுடைய நண்பனா, தன்னுடைய கூட பிறந்த தம்பியா, தன் வீட்டு பிள்ளையா தான் அவர் எல்லாரையும் ட்ரீட் பண்ணாரு. தவிர யாரையும் வேற விதமா பார்த்ததே கிடையாது. அவருடைய இறப்பு செய்தி, அவர் பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் தொண்டர்கள் அவங்களை தாண்டி உங்களை எவ்வளவு பாதிச்சிருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்க முடிகிறது. உங்களுடைய பேச்சிலுமே ஒரு ஒரு பதட்டமும் அந்த ஒரு சோகமும் தெரிகிறது. திரு நட்ராஜ், இணைப்பில் வந்து உங்களுடைய நினைவலைகளை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி.